நிறைய கேர்ள்ஸ்க்கு இருக்க டவுட். ஒரு பையன் என்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுறானா இல்ல அவன் என்ன லவ் பண்ணானா? நான் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனா அவன் என்ன ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? அவன் என்ன லவ் பண்றானா இல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறானா எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு ஒரு பையன் உங்ககிட்ட ஃப்ரெண்டா பழகுறானா இல்ல லவ் பண்றானு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஒன், ஒரு பையன் உங்களை எப்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பான், ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருப்பான், இல்லை ஏதாச்சும் ஒரு காமெடி சொல்லி ஃபன் பண்ணி உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பான், எப்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை சிரிக்க வச்சு பார்க்கணுன்றதுல இன்டென்ஷனாக இருப்பான். ஸோ இது வந்து லவ் அப்படின்னு தான் இருக்கும். நம்பர் டூ, உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான், ஆஃபீஸாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலுமே உங்கள் கண்ணில் அடிக்கடி பண்ணணும்னு சொல்லிட்டு கிராஸ் ஆவான். அது வந்து கோயில் சேல்ஸ் கிடையாது, பிளான் பண்ணி கிராஸ் ஆகிறதான். ஸோ நம்பர் த்ரீ, அந்த ஒரு பையன் உங்கள்கிட்ட கால் மெசேஜ் கேட்பான், நீங்களே ரிப்ளை பண்ணிட்டு ஏன் ரிப்ளை பண்ணல ஏன் காலுக்கு ஆன்சர் பண்ணலாம், ஒரு கோவம் உரிமையோட கோவம் வரும். ஸோ இதனால் லவ் சென்ஸ் தான். நம்பர் ஃபோர், அந்த ஒரு பையன் உங்களை ஃப்ரெண்டுக்கு மேலே பார்ப்பா, நீங்களே உணர முடியும் இவன் நம்மளை ஃப்ரெண்டாக பார்க்கல அதுக்கும் மேலே பார்க்கறான்றதை நீங்கள் உணர முடியும். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணினாலே அது லவ் தான். அண்ட் நம்பர் ஃபைவ், ஒரு நாளாக நாளாக உங்களுக்கு அவன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிரும், அவங்க ஃபேமிலிக்கு அப்புறம் உங்களுக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பையன் லவ் பண்ணுறான் அப்படின்றதுக்குண்டான ஹிடன் சைன்ஸ். உங்களோட ப்ராப்ளமாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கான அடுத்த வீடியோ நான் போகிறேன்.